தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்மளோட சேனல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி சீக்கிரட்டா பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பாத்துருக்கோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாத மாதிரி எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சோ இன்னைக்கு என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை யார் வந்து சீக்கிரட்டா பாக்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா வந்து பாக்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல பேசிக்கா ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ் நம்ம ஆஃப் பண்ற மூலமாக நம்ம யார் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தாலுமே நம்ம அந்த ஸ்டேட்டஸ் பாத்துருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அதே மாதிரி மெசேஜஸ் வந்து நம்ம அதை பார்த்திருந்தாலுமே நம்ம பார்க்காத மாதிரிதான் உங்களுக்கு வந்து தெரியும். டபுள் டிக் மட்டும்தான் விழுகும், ப்ளூ டிக் வந்து விழுகாது. சோ இந்த செட்டிங்ஸ் மூலமாக பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நம்ம எந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாலுமே சரி, அதே நேரத்தில் மெசேஜ் வந்தாலுமே சரி, அதை நம்ம பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பார்க்காத மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இப்ப நான் சொன்னது சரியா புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா வந்து புரியும். சோ இப்ப இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யாராச்சும் வந்து சீக்கிரட்டா வந்து பாக்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்ஸ்அப்ல எதுவும் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. நம்மளோட ஸ்டேட்டஸ் சீக்கிரட்டா பாக்குறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்ஸ்அப்ல டிஃபால்ட்டா எந்த விதமான செட்டிங்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. நம்ம தான் ட்ரிக்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரி இல்லாட்டி பாத்தீங்கன்னா டிஎம் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்றப்ப மேல பாத்தீங்கன்னா த்ரீ டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் பிரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எந்த பர்சன் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து சீக்கிரட்டா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருக்கும், அந்த பர்சனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டிக் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. சோ அதை அவங்க பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அப்படி ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து சீக்கிரட்டா பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வந்து ரிப்ளை வர மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஏதாச்சும் டிஎம் பண்ற மாதிரி இல்லாட்டி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணா ஜஸ்ட் அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சோ அதன் மூலியமாக உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்க சீக்கிரட்டா பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ வாட்ஸ்அப்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் சீக்கிரட்டா பாக்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதைக்கு இந்த ட்ரிக் மட்டும் தான் இருக்குது. வேற எதுவும் ட்ரிக்ஸ் இருந்தா நான் சீக்கிரமா வந்து அப்டேட் பண்றேன். சோ எனவே அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த ட்ரிக் நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து போறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.